हाय फ्रेंड्स, इप्पन आमा एन वीडियो नुलगम चैनल ला स्वीट पास्ता ये पड़ी सेलानु पाकला माँगा। स्वीट पास्ता तैवया सहिया तैवया ना पुरुकल ले पड़ाते गे। अब डीना रेंड कप्पे पास्ता, ओके इंगला ओर कप्पले रेंड कप्पो उन्द पतिंग ना सरकरे ले तो कोंगा। और एक यारनोती आई मधे अमल पाले अंज स्पून नहीं அரை கப்பு முந்திரி, வடச்ச முந்திரி நான் எடுத்திருக்கேன், மூணு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ பேன் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாங்க. சூடானதும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய் இருக்கு இல்லைங்களா, அந்த நெய்யை சேர்த்திக்கலாம். நெய் வருங்க நல்லா சூடாகணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா பசு நெய் எடுத்திருக்கேங்க, வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது பசு நெய். அந்த பசு நெய் எடுத்திருக்கேன். அந்த பசு நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி இருக்கு இல்லைங்களா, நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி, அந்த முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கப்பை சேர்த்திக்கலாம். முந்திரி வந்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணுங்க, நல்லா சிம்மில் பொன்னிறமாக வைங்க. ஏன்னா அடுப்பு நம்மளா ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா முந்திரி வந்து நல்லா தீஞ்சிரும். ஏன்னா நம்ம பேன் வந்து பார்த்தீங்கன்னா கனமான பேன் தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து எந்த ஒரு பொருள் வதக்கரமாக இருந்தாலும் மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை சிம்லேயோ வச்சு இந்த மாதிரி முந்திரி இதெல்லாம் வறுக்கலாம். சரிங்களா, நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டுக்கு இந்த முந்திரியை வந்து மாற்றிக்கணும். ஏன் அப்படின்னா இதே பேனில் தான் நம்ம வந்துட்டு அந்த பாஸ்தா ஸ்வீட் பாஸ்தா செய்ய போகிறோம். நல்லா பாருங்கள், கைவிடாமல் வதக்குங்க, இல்லை அப்படின்னா தீஞ்சிரும். இப்போ பாருங்கள் வேறு பிளேட்டில் பாஸ்தாவை மாற்ற போகிறோம். பாருங்கள் இப்போ மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க, அதே நெய் அப்படியே இருக்கட்டுங்க. நெய் வந்து நம்ம எதுவும் ஃபில்டர் பண்ண வேணாம். இப்போது அந்த 250 ml பால் இருக்கு இல்லைங்களா, அந்த பால் நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேங்க. நீங்களும் அதே போல் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்தாலும் சரி, இல்லை பச்சையான பால் எடுத்தாலும் சரிங்க. ஆனால் வந்துட்டு சிம்மில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா உடனே அந்த பாலை ஊற்றினோம் அப்படின்னா பால் வந்து திரிஞ்சிரும். ஸோ நான் வந்துட்டு நான் ஆற வச்ச பால் தான் எடுத்து ஊற்றியிருக்கேன். சரிங்களா, இப்போ சைட் பையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேனில் பாஸ்தாவை வந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கணும். சரிங்களா, இப்போ இந்த பால் வந்து நல்லா சூடானதும் ரெண்டு சர்க்கரை பார்த்தீங்க, ரெண்டு கப்பு சர்க்கரையை போட்டு நல்லா கலந்துக்கணுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா மூணு ஏலக்காவை நல்லா நசுக்கி போட்டுக்கணும். ஏன்னா ஏலக்காய் வந்து ரொம்ப வாசத்துக்காக சேர்த்துருக்குறோம். ப்ளஸ் அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, ஊற வச்சு வேக வச்ச பாஸ்தா, அந்த பாஸ்தாவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாஸ்தா ஆட் பண்ணதும் நல்லா கலரி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா சுண்டி வேகணுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சுண்டி வெந்திருக்கு அப்படின்னு. நல்லா பாஸ்தா நல்லா சாஃப்டாக வேகணும், இல்லை அப்படின்னா வயிறு ஒரு மாதிரி வலிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நல்லா சுண்டி வேகணும், வெந்துச்சுன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம சூடாகவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜிலையும் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா இன்னும் செம்மையாக இருக்குங்க. இப்போது நல்லா பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்திக்கலாம். முந்திரியை சேர்த்திட்டு இறக்கிடலாங்க. இப்போது சுவையான பாஸ்தா எங்கள் வீட்டில் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்கள் வீட்லேயும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னுடைய சேனல் என்விடிய என்னுலகம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.